ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உயர் ஊழல் சேனல் இன்றைக்கி நமது உயர் ஊழல் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பன்முகத் தன்மையினை அறிவோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த லெசனுக்கு ஆல்ரெடி நம்ம புக் பேக் ஆன்சர்ஸும் போட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனுக்கு ஃபுல் லெசனுக்குமே நம்ம லைன் பை லைன் கொஷின் ஆன்சர்ஸாகவும் நம்ம போட்டிருப்போம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ இந்த லெசன்ஸ் நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ இப்போ நம்ம போட போகிறோம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பேக்கும் படிச்சுக்கோங்க கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா எப்படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் நீங்கள் எகெயின் வந்து நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லெசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸாக தான் இப்போ பார்க்க போகிறோம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு இந்த நோட்ஸை வந்து அப்படியே நீங்கள் நோட் பண்ணிட்டிங்கன்னாவே போதும் சரிங்களா வாங்க இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எந்தெந்த இனத்தவர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவில் வாழ்ந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிடர்கள் நீக்ரிடோக்கள் ஆரியர்கள் ஆல்ஃபைன்கள் மங்கோலியர்கள் இந்த இனத்தவர்கள் எல்லாமே வந்து இந்தியாவில் வாழ்ந்துட்டுருந்தாங்க சரிங்களா இந்தியாவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா கண்டம் அப்படின்னா எதை சொல்லுவோன்னா மலைகள் பீடபூமிகள் ஆறுகள் சமவெளிகள் பள்ளத்தாக்குகள் இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கிறது தான் வந்து நம்ம கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எதுன்னு கேட்டால் மேகாலயா அதாவது மவுண்ட் சின்ரோம் ஓகேங்களா மவுண்ட் சென்ட்ரோம் பகுதி தான் இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி அது எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது அப்போது குறைவான மழை பொழியும் பகுதி எது என்றால் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மர் ஓகேங்களா சமூகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொது நலத்திற்காக மக்கள் எல்லாரும் இணைந்து வாழும் இடத்தை தான் சமூகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சமூகத்தின் அடிப்படை எது என்றால் குடும்பம் ஓகேங்களா இந்தியா அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம இந்திய கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமயத்தையுமே அரசு சமயமாக அங்கீகரிக்கலை ஏன் அப்படின்னா எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் பின்பற்றிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகள் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளும் இருக்குது சரிங்களா நான்கு முக்கிய மொழி குடும்பங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது என்னென்ன மொழி குடும்பங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் இந்த நான்கு முக்கிய மொழி குடும்பங்கள் இருக்குது சரிங்களா இதில் தமிழ் மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அதுவும் அது இரண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கெடுப்பின்படியும் இரண்டாயிரத்தி ஒன்றின் கணக்கெடுப்பின்படியும் எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் வந்து இந்த மொழிகளை பேசுகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்று என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்கனாவே போதுமானது ஓகேங்களா இப்போ நம்ம ஆனால் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இந்தி வந்து எவ்வளோ மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஒன்றின் கணக்கெடுப்பின்படி சரிங்களா அதே ரெண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கெடுப்பின் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் மக்கள் இந்தி பேசுகிறாங்க வங்காளம்னு எடுத்துட்டிங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜும் இரண்டாயிரத்தி பதினொன்றின் கணக்கெடுப்பின் எட்டு புள்ளி மூணு ஜீரோ பர்சன்டேஜும் பேசுகிறாங்க தெலுங்கு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்றில் ஏழு புள்ளி பத்தொன்பது சதவீதம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூன்று சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பேசுகிறாங்க மராத்தி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் வந்து இரண்டாயிரத்தி ஒன்றிலும் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதமாகவும் அதிகரிச்சிருக்கு தமிழ்மொழி பேசுகிறவங்க அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றின் கணக்கிற்பின்படி ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் வந்து தமிழ் பேசுகிறாங்க ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து மொத்தம் அலுவலக மொழிகள் இருக்குது சரிங்களா அப்போ எட்டாவது அட்டவணையில் தான் வந்து அலுவலக மொழிகள் பற்றி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுருக்கணும் நமக்கு மொத்தம் எத்தனை மொழிகள் கொடுத்துருக்காங்க அதில் இருபத்தி ரெண்டு அலுவலக மொழிகள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுலேயும் செம்மொழிகளாக வந்து அறிவிச்சிருப்பாங்க என்னென்ன மொழிகள் செம்மொழிகளாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா மொத்தம் ஆறு மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிச்சிருப்பாங்க தமிழ் தான் முத முதல்ல ரெண்டாயிரத்தி நாலில் செம்மொழியை அறிவித்தாங்க அடுத்தது இரண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதமும் இரண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மற்றும் கன்னடம் இந்த ரெண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் செம்மொழிகளை அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா மலையாளத்தை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க இரண்டாயிரத்தி பதினாலில் ஒடிசா வந்து அறிவிச்சிருப்பாங்க இன்னொரு புது புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா நமக்கு டிஎன்பிசி கொஷின்ஸில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர் நம்ம போடணும் சோ ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு இன்னொரு புக்ல கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து இந்த ரெண்டில் எது கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் இப்போ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்தியாவில் மொத்தம் இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் இருக்கு சரிங்களா இப்போ அடுத்தது என்னன்னு பாருங்க இந்திய தொழில் தொழில்துறை இருக்கு இல்லைங்களா அந்த துறை இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் வந்து இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா எவ்வளோ சதவீதம் இருந்து தொழில் துறை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அறுபது சதவீதம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேயும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் தான் அந்த கல்வெட்டில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அடுத்தது ஒவ்வொரு இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நடனம் வந்து பின்பற்றுவாங்க அது என்னென்ன நடனம் அப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா பொறுத்துகையில் வந்து கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் சரிங்களா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கேரளா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தெய்யம் மற்றும் மோகினி ஆட்டம் பஞ்சாபில் பாங்க்ரா ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தும்ஹல் ஓகேங்களா குஜராத்தில் கார்பா மற்றும் தாண்டியா ராஜஸ்தானில் கல்வேலியா மற்றும் கூமர் இந்த நடனம் ஃபாலோ பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா மற்றும் சோலியா சரிங்களா இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாமில் வந்து பிகு அப்படிங்கிற நடனத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா வட இந்தியாவில் கதக் அப்படிங்கிற நடனமும் கர்நாடகாவில் யக்ஷகானம் அப்படிங்கிறதும் ஆந்திராவில் குச்சிப்புடி நடனம் ஃபேமஸ் தமிழ்நாட்டில் பரதம் அஸ்ஸாமில் சத்ரியா கேரளாவில் கதக்களி நடனம் ஒடிசாவில் ஒடிசி நடனம் மணிப்பூரில் வந்து மணிப்பூரி நடனம் சரிங்களா இதெல்லாம் வந்து என்னென்ன நடனம் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பொறுத்துகியில் கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூல் வந்து ஜவஹர்லால் நேரு எழுதுனது ஓகேங்களா அந்த நூலில் இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை நாடு அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் சரிங்களா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வேர்டை யார் எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு அவர்களோட புக்கில் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஏ ஸ்மித்து தான் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா அப்புறம் இந்தியாவில் பின்பற்றக்கூடிய இசை வடிவங்கள்லாம் என்னென்ன கேட்டாங்கன்னா இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை ஓகேங்களா தான் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன லெசன் ரொம்ப ஈஸியான லெசன் சரிங்களா புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த லெசன் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா இப்போ இந்த லெசனை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நோட்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை படிச்சிருங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லெசன்லேயே பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் நம்ம வந்து கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம எடுத்து போட்டிருப்போம் அதை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு புக் பேக் ஆன்சர்ஸும் நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் நம்ம எடுத்து முடிச்சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ